ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். இன்று நாம் உங்கள் வாழ்க்கை துணையின் காதல் மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலேயே பார்க்க இருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான காதல் வெளிப்பாடுகள் பிடிக்கும். சிலர் தங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து கிடைக்கும் பரிசு பொருட்களை அவர்களின் காதலின் வெளிப்பாடாக பார்க்கிறார்கள். வேறு சிலர் தங்கள் வாழ்க்கை துணையினர் தங்களை பாராட்டுவதையும் வீட்டு வேலைகளில் தங்களுக்கு உதவுவதையும் காதலின் வெளிப்பாடாக பார்க்கிறார்கள். இன்னும் சிலரோ தங்கள் வாழ்க்கை துணைவர்கள் தங்களோடு தரமான நேரம் செலவிடுவதையும் உடல் ரீதியாக நெருக்கமாக இருப்பதையும் அவர்களுடைய காதல் வெளிப்பாடாக கருதுகிறார்கள். பாராட்டுகின்ற வார்த்தைகள், பரிசு பொருட்கள், பணிவிடைகள், தரமான நேரம், உடல் ரீதியான நெருக்கம் என்பவைதான் காதலின் ஐந்து மொழிகள். தான் நேசிக்கப்படுகிறோம், காதலிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை எது நம்முடைய வாழ்க்கை துணைவருக்கு கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த மொழியில் நாம் அவரிடம் பேசுவது நம் திருமண உறவை வெகுவாக மேம்படுத்தும். காலுறைகளை அழுக்குக்கூடையில் போடக்கூடாதா? என்னுடன் பேசும்போது அந்த தொலைக்காட்சியை அணைத்து தொலைக்கக்கூடாதா? வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகாவது உங்கள் தொலைபேசியை தூக்கி எறியக்கூடாதா? என்னுடன் சிறிது நேரம் உங்களால் பேச முடியாதா? எப்போதாவது என்னை வெளியே அழைத்துச் செல்ல முடியாதா? காலையில் நான் சமைக்கும் போது எனக்கு உதவி செய்யக்கூடாதா? நீங்கள் கடைசியாக எப்போது எனக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று உங்கள் மனைவி அடிக்கடி உங்களிடம் புலம்பி நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அதே போலதான், இன்று நீ வித்தியாசமாக ஏதேனும் சமைத்திருக்க கூடாதா? நீ எப்போதாவது என்னை பாராட்டியிருக்கிறாயா? நீ ஏன் என்னுடன் நெருக்கமாக இருக்க மறுக்கிறாய்? உனக்கு என் மேல் அன்பில்லையா? நீ என்னை காதலிக்கவில்லையா என்று உங்கள் கணவர் உங்களிடம் குறைபட்டிருக்கக்கூடும். உண்மையில் தாங்கள் நேசிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவர்களுக்குள் மேலோங்கி இருப்பதால் தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல், தாங்கள் முக்கியமற்றவர்கள், தாங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறோம், தங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தாங்கள் தேவையில்லை போன்ற எதிர்மறை உணர்வுகளும் ஒரு எரிமலை போல அவர்களுக்குள் குமரிக்கொண்டிருக்கும். தாங்கள் கைவிடப்பட்டவர்கள் போல அவர்கள் உணர்வார்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய காதல் மொழியில் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் பேசும் மொழி அவர்களுக்கு புரியவில்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் காதல் வாழ்க்கை அல்லது மன வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் அவர்களின் காதல் மொழியில் அவர்களோடு பேசுங்கள். ஒவ்வொருவருக்கும் முதன்மை காதல் மொழிகள் இருக்கின்றன. அவற்றை அறிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு பரிசுகள் பெறுவது முதன்மை காதல் மொழியாக இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் பரிசுகள் கொடுக்காமல் எவ்வளவுதான் அவர்களின் வேலையில் ஒத்தாசையாக இருந்தாலும், அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கினாலும் அவர்கள் உங்களோடு சண்டை பிடித்து கொண்டுதான் இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தேவையானதை கொடுக்காததுதான் இதற்கு காரணம். அவர்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுங்கள். உங்களுக்கு விருப்பமானவற்றை அவர்களுக்கு திணிக்காதீர்கள். அவர்களுக்கு எதை கொடுத்தால் தான் நேசிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை தருகிறது என்பதை கண்டுபிடித்து அதை செய்ய உண்மையான முயற்சி மேற்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் மன வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.